Artful Arts channel pathirukka ellarkume vanakkam. Without this embroidery hoop ring frame, we are going to make embroidery. So in the frame illama ana namba veetliye oru frame seidhu embroidery panna porom adukaga indha plastic container or plastic box namba eduthidrom food la pack panni tharvaangale adu idoda cap la namma enna pandrom appadina compass vechu indha maadhiri circle varanjidrom illa edha tattu vechu varanjidunga varanjittu knife use panni idha cut panni eduthirunga knife use pannumbodhu konjam jaagradhiya pannunga kids daiv senji idha try pannadhinga parents kitta kudutha avangala cut panni thara sollunga you don't do it so indha maadhiri neenga knife use panni idha cut panni எடுத்துக்கணும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ண ட்ரை பண்ணுங்க பட் இந்த மாதிரி பெர்ஃபெக்டா வராது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அந்த கார்னர்ஸ்ல வந்து கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கார்னர்ல போய் கட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாக்ஸினுடைய அந்த விளிம்பு ஓப்பனிங் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த கீழ் பக்கம் இருக்குல்ல இந்த இடத்துலையும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு கீழையும் ரொம்ப வந்து எடுத்துடாதீங்க இந்த மாதிரியே அளவா இந்த இடத்துல அழகா இதை கட் பண்ணிடுங்க ஸோ இதுக்கும் நைஃப் யூஸ் பண்ணுங்க நைஃப் யூஸ் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிட்ஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நைஃப் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால கட் ஆகிறதுக்கு உங்கள் கையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ பேரண்ட்ஸை கட் பண்ண சொல்லுங்க ஸோ ஷார்ப் ஆப்ஜெக்டை டீல் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒயிட் கலரில் அந்த கேப்பையும் நம்ம கட் பண்ணிட்டோம் பாட்டமில் இருக்கிற அந்த கண்டெய்னர்லையும் இருக்கிறத கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு இந்த ரெண்டு வச்சு சூப்பராக நம்ம எம்ப்ராய்டரி ரிங் பண்ணிடலாம் இப்போ பழைய கிளாத் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இந்த கீழே அந்த பாட்டம் கண்டெய்னர் பிளாக் கலர் இருக்கு இல்லையா அதில் அந்த துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேப்போட அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு இதை இப்படி அழகாக மூடிடுறேன் நம்ம எப்படி இந்த பாக்ஸை மூடுவோமோ அதே மாதிரி தான் ஏன்னா டைட்டாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் நடுவில் கிளாத் லேயரை வச்சு இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணிடுறீங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான இந்த எம்ப்ராய்டரி ரிங் ஃப்ரேம் உங்களுக்கு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கிளாத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கவும் செய்யலாம் ஸோ பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சிம்பிள் ஐடியா பார்த்தீங்களா ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னரை நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சு நமக்கு எம்ப்ராய்டரி அந்த ரிங் ஃப்ரேமும் கிடச்ச மாதிரி ஆகிடுச்சு ஸோ இது உங்களுக்கு அழகாக ஸ்டிஃபாக இருக்கும் எப்போவுமே எம்ப்ராய்டரி பண்ணால் ஸ்டிஃபாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா கிளாத் பீஸ் அதனால் இப்போ நீங்கள் பெரிய கண்டெய்னர் இருந்துச்சு இதே மாதிரி பெரிய பாக்ஸ் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி பெருசாக வந்து இதே மாதிரி பண்ணிடலாம் சின்னதுக்கு இந்த சின்னது யூஸ் பண்ணிக்கோங்க பெருசுக்கு பெரிய பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சிம்பிள் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான இந்த ஐடியா இது உங்ககிட்ட உடனே ஷேர் பண்ணணும்னு இன்னைக்கு பண்ணிட்டேன் இதில் இந்த ஃப்ளார் நான் வரைஞ்சிருக்கேன் ஸோ இதை வந்து நான் எம்ப்ராய்டரி பண்ணி எடுத்துடுறேன் எம்ப்ராய்டரி கிளாஸ்லாம் இன்றைக்கி நான் ஒன்றும் எடுக்கலை எம்ப்ராய்டரி நான் ஏற்கனவே வந்து இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு எண்டு மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரியா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆரிக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி இதில் ஃபுல்லாக வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணி முடிச்சுடுறேன் ஸோ தாமரைக்கு எப்பொழுதும் போல் பிங்க் கலர் வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அழகாக நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட சின்ன சின்ன கர்ஷிஃபில் நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணலாம் ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ப்ரூஷ்லாம் நம்ம கொடுத்துவோம் இல்லையா இந்த பக்கம் சாரி பின் குத்துற இடம் அந்த இடத்துலலாம் நீங்கள் அழகழகாக வந்து பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த எம்ப்ராய்டரி இப்போ பண்ணி முடிச்சுட்டேன் முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்குது எதுவுமே ஸ்லிப் ஆகலை சூப்பராக இருக்குது நல்ல பாக்ஸ் எடுத்துக்கோங்க சரியா நல்ல லாக் ஆகிற பாக்ஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் சரியா ஸோ எவ்வளோ க்யூட்டாக நம்ம வீட்லேயே வந்து சிம்பிளாக மூளையை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த எம்ப்ராய்டரி ரிங் இனிமேல் நீங்கள் கடையில் 60 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்து வாங்கவே தேவையில்லை வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக் பாக்ஸ்லேருந்து சூப்பராக நீங்கள் பண்ணிவிட்டு அழகாக உங்களோட எம்ப்ராய்டரி ஒர்க்கை பண்ணிடலாம் இது குட்டியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க் கூட பர்ஃபெக்டாக பண்ணலாம் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணி கொடுங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம பண்ணியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி பெரிய பாக்ஸ் இருந்ததுன்னா பெருசாக உங்களுக்கு இந்த ரிங்கு வந்து கிடைக்கும் ஸோ பெரிய ரிங் வேணும்னா பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க சின்ன ரிங் வேணும்னா சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஈஸி இனிமேல் நீங்களும் எம்ப்ராய்டரி வீட்லேயே சூப்பராக பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் பிகாஸ் உங்கள் லைக்ஸ் தான் என்னோட பவர்ஃபுல் மந்த்ரா மறக்காமல் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்